அட ரஷ்டர் மைசில்ஸ் நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலும் இந்த இன்னைக்கு ஆதாரமாக சங்கீதம் 63 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இது பொண்ணு சங்கீதம் 63 தாவீது ராஜா அவர் யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் ஒரு பாடின பாட்டு. தாவீதுடைய வாழ்க்கையில் சில நாட்கள் தான் அவர் நிம்மதியாக இருந்தார். அநேக நாட்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் வண்ணாந்தரமான ஒரு வாழ்க்கை, போராட்டமான ஒரு வாழ்க்கை, சத்ருவால் நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையே ஒரு ஒரு அதான் அவர் எழுதுகிறார், மரணிகளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பல்லாங்க வேண்டியதுலாம் அந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் அவர் சென்றார். நானும் கிட்டத்தான் அந்த அனுபவத்தான் நாங்கள் சென்றோம். மரணத்தின் அந்த வழியெல்லாம் கத்தர் இப்போ கைவிடல கை கூட இருந்தார். கத்தர் சோதனம். அப்போ அந்த மாதிரி நிலையில் அவர் தன்னை அனுபவத்திலிருந்து அவர் எழுதுகிறாரு. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லா தான் சொல்ல வரல. சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வண்ணாந்தரமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஒரு வெற்றிடம், ஒரு லைஃப்பில் ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு இன்பமோ துன்பமோ ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி வறட்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு 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 தனிமையான ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையிலே காணப்படலாம், இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறது போல் இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற அந்த வனாந்தர வறட்சியான வனாந்தரமான அந்த வாழ்க்கையில் தாவீது செய்த காரியங்கள் நமக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். சரியா? அவர் செய்தது முதல் வசனம் தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சரி, அவர் இந்த இந்த வனாந்தரமான அந்த சூழ்நிலையில அவர் செய்தது முதல் காரம், யூ ஆர் சீக்கிங் த seeking for thee. இன்னைக்கு இங்கிலீஷில் அப்படிதான் போடுறது, அன்றே உண்மை நான் தேடுகிறேன், அதிகாலமே உண்மை நான் தேடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ரொம்ப வர்ணந்தமான இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு வறட்சியான சோர்வான கஷ்டமான சூழ்நிலையில் விசுவாசிங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை தேட வேண்டும். அடுத்து தொடர்ந்து படிங்க. பரந்ததும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆத்மா தேவன் மேல தாகமா இருக்கணும். He was thirsting for the Lord. Thirsting, நம்முடைய ஆத்மா அந்த நேரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரை நம்ம பிடிச்சு கொள்ளணும், அவர் மேல நம்ம தாகமா அவரை பறித்து கொள்ள வேண்டும், அவரை நம்ம பெரியமா நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். சரி, அப்புறம் என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்மா அவரை வந்து அவர் மேல் தாகமாக இருக்குது. நம்முடைய மாமிசம் அவர் ஹி வாஸ் லாங்கிங் ஃபார் காட். கத்தரை நான் எப்போ காண்பேன், கத்தரை நான் எப்படி அவர் எப்போ நான் அவரை தொடுவேன், எப்போ அவரை நான் கிட்ட சேருவேன் அப்படின்னு அப்படி எண்ணம் ஏக்கெல்லாம் ஆண்டவர் மேலேயும் அவருக்கு இருந்தது. ஸோ ஹி வாஸ் லாங்கிங் ஃபார் காட். அவருடைய மாம்சம் அவரை உம்மை தேடுகிறேன், உண்மையில் நம்ம தாகமாக இருக்கிறேன், உண்மை வாஞ்சிக்கிறேன். மூணாவது வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் உதடுகள் உம்மை துதிக்கும். அல்லேலூயா. அஞ்சாம் வசனம், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். உம்மை போற்றும். அல்லேலூயா. சோ ஹி வாஸ் பிரேசிங் காட். இதுதான் நமக்கு கஷ்டமான காரியம். நம்மளுடைய வாழ்க்கை வர வறட்சி குறைவுகள் அது இருள் சூழ்ந்த சூழ்நிலையில ஒரு விசுவாசி என்ன பண்ணோம், கத்தரை தேடணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவரை வாஞ்சியாக படிச்சு பிடித்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, நாம் ஆண்டவரை துதிக்க படுகிக் கொள்ள வேண்டும், அவரை போற்ற அவருடைய நாமத்தை துதிக்க அவரை புகழ்ந்து பாட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது வசனம், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது. நான் உம்மை நினைக்கும் போது ஹி வாஸ் ரிமெம்பரிங் காட், ரிமெம்பரிங் தி. ஆண்டவருடைய நம்ம
இது மாதிரி சூழ்நிலையில் நம்ம சற்று நேரம் என்ன பண்ணோம், ஆண்டவர் நினச்சி பார்க்கணும், கடந்த நாட்களிலே தேவன் என்னை எப்படி வழி நடத்தினார், ஆண்டவர் என்னோட ஜபத்தை எப்படி கேட்டு என்னை விடுவித்தார், என்ன மாதிரி என்னை ஆசீர்வதித்தார், கத்தர் எப்படி என்னோடு கூட இருந்தார் என்பதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பழைவுகளை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம பழைவுகளை நினைத்து பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஓகே, கடந்த நாட்களிலே என்னுடைய வறட்சியான நேரத்தில், என்னுடைய என்னுடைய மோசமான சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு அவரை தேடினேன், என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கை வரும். சரி, ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராஜாமரம் எல்லாம் அமைதியா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம தியானிக்கணும், அவருடைய வசனங்களே, அவருடைய வாக்குத்தத்தங்களே, அவர் நம்ம அவர் நமக்கு கொடுத்த வசனங்களே என்ன பண்ணாம்பா தியானிக்கணும். வசனங்களே தியானிக்கும் போது அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம படித்து அதை சொந்தமாக்கி அதை அபியாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, மெடிடேட் பண்ணும்போது கத்தர்ன வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஹி வாஸ் மெடிடேட்டிங் த லார்ட். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். உமது சட்டைகளால் களி கூறுகிறேன். அல்லேலூயா. ஹி வாஸ் ரிஜாய்சிங் இன் த லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய நிழலில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் சட்டையின் நிலையில் எனக்கு பாதுகாப்பு உண்டு, நமக்கு ஆனந்தம் உண்டு. அதில் வச்சு என்ன பண்ணுறாரு, ஹி வாஸ் ரிஜாய்சிங் இன் த லார்ட். அல்லேலூயா. ரிஜாய்சிங் இன் த லார்ட். எட்டாவது வசனம், என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஹி வாஸ் ஃபாலோயிங் த லார்ட். நம்ம இவ்விதமான சூழ்நிலையில் நம்மளுக்கு வரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில், வறட்சியான நேரத்தில், வனந்தரமான வாழ்க்கையிலே, கடினமான சூழ்நிலையில், நம்ம நெருக்கமான சூழ்நிலையில் நம்ம கடந்து போகும்போது விசுவாசியே ஆண்டவரை தேடு, அவரையே நம்பிடு, அவர் மேல் வாஞ்சியாயிரு, அவரை அந்த சூழ்நிலையிலும் அவரை துதிக்க பழகிக்கொள். கத்தரை நான் எக்காலத்திலும் தோத்தறிவிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஒன்று சாஞ்சி பதினெட்டில் கத்தரை நான் எல்லாவற்றிற்காகவும் தேவனை நான் தோத்திருப்பேன். ஸோ எல்லாவற்றிற்காகவும் எல்லா நேரத்திலும் நம் ஆண்டவர் துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பிறகு அவர் செய்த நன்மைகளை, அவர் நமக்கு நடத்தி வந்த அந்த வழிகளை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவருடைய வசனங்களை, அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அது பிறகு அதிலே நம்ம களி கூற வேண்டும். அது மட்டும் இல்லை, அவரையும் பின்பற்றி செல்ல வேண்டும். விட்டு அவரை விட்டு ஓடிவிடக்கூடாது, நம்ம பின்வாங்கி போய்விடக்கூடாது, ஆண்டவரை மறுதளிக்க கூடாது. கத்தரை நம்ம பின்பற்றி செல்வோம்னால் அப்போது நம்முடைய வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். கத்தர் உங்களது துக்கத்தை களிப்பாக மாற்றுவார். கத்தர் உங்கள் குறைவை நிறைவாக்குவார். உங்களுடைய இருளை அவர் வெளிச்சமாக்குவார். கத்தர் உங்களுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய இருத்தீச்சு வாஞ்சிகளை நிறைவேற்றுவார். கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. சரி, முதல்ல ஒன்று மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல் வசனத்தில் இவ்விதமான வனாந்தரமான சூழ்நிலை, ஆண்டு சொல்ல தேவனே நீர் என் தேவன், ஆண்டவரை சொந்தமாக அவரை கூட்டுக்கொண்டு அவர் சொன்ன உரிமை பாராட்டி அவர் பிள்ளையாக மாறி நீர் என் தேவன், அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன். அல்லேலூயா. நாம் நம்முடைய தேவனை தேடணும், எப்போதும் தேடணும். ஆனால் விசேஷமாக நம்ம ஆண்டவரை அதிகாலையில் நம்ம தேடும் போது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரு. என்ன? நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நம்ம அநேறு பேருக்கு மார்னிங் டியூட்டி தான். அப்போது நமக்கு அதிகாலை என்பது வேலைக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம எழுந்த உடனே இருக்கு தான் நமக்கு அதிகாலை. விசுவாசியம் நல்லா கவனிங்க. நம்முடைய கஷ்டம் போனோம், நம்முடைய வனாந்தர வாழ்க்கை செழிக்கணும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும், கத்தனை வாசிக்கணும்னா விசுவாசி நீ அதிகாலையில் எழுந்து பேப்பரை தேடாத, காப்பியை தேட காப்பி டீயை தேடி ஓடாத. இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு ரெடி பண்ணணும்னு அங்கே ஓடாத. புருஷனுக்கு
சமையல் சேர்த்தனு சமையல் சரிக்கு ஓடாத, ஆண்டவரிடத்தில் ஓடு. அல்லேலூயா, ஆண்டவரிடத்தில் ஓடு. எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது மற்ற வேலையில் உலக பெருமான வாழை செய்கிறதுக்கு முன்பாக விசுவாசியே அந்த அருமையான நேரத்தை நீ விட்டு விடாத. ஏன்னா அந்த ஆண்டு சொல்கிறார், அதிகாலையில் என்னை தேட நீ என்னை கண்டடைவாய். அதனால் மார்னிங் நீ எழுந்து மற்ற எந்த வேலையும் செய்கிறதுக்கு முன்பாக முதலாவது விசுவாசி ஆண்டவர் சமூகத்தை தேடுங்க, அவருடைய பாதத்தில் தேடுங்க, அவருடைய பிரசன்னத்தில் சற்று நேரம் தரித்துருங்க, ஆண்டவரை நீங்கள் தேடுங்க. அப்போ ஆண்டவர் காலைதோறும் அவருடைய கிருபிகள் புதியதாக இருக்கும் உங்களுக்கு. அவர் உங்களுக்கு போஷித்து உங்களுக்கு ஞானம் தந்து உங்களை ஆலோசனை தந்து உங்களை வழி நடத்துவார். அந்த நாட்களுக்கு வேண்டிய அந்த நாளுக்கு வேண்டிய பலனையும் ஞானத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். சரியா? அதனால் நமக்கு என்ன விதமான இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்கள் காலையில் நீங்கள் மற்ற கால் சேர்ந்து முன்பாக காலையிலே ஆண்டவரை நீங்கள் தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு கண்டடைவார். இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ரைட். அது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறார். காலையிலே நீ தேடும் போது நீ என்னை கண்டடிடுன்னு வாக்கு கொடுக்குறார். தேடும் போது நம்ம கண்டடிவார். இங்கே சொல்கிறாரு, என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர். அப்போது இவன் சொல்கிறாரு, உன்முடைய முகத்தையே தேடுவேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே, காத்தால் இருந்து முட்டி போட்டு ஜபம் பண்ணுறோம், ரைட். ஓகே, ஜபம் ஒரு சைடில் போயின்னுக்குது, ரைட், வாயிலேருந்து. ஆனால் நம்ம எண்ணங்கள் சிந்தனை எங்கே போகுது? யானை போய் பார்க்கலாம், என்ன காரியம் நம்ம பண்ணலாம், இந்த காரியம் எப்படி நடக்க போகுது, இதை எப்படி நம்ம தீர்த்து வைக்கலாம், எந்த மினிஸ்டரை பார்க்கலாம், ரைட், யாருக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாக எங்கே போகுது? நம்ம ஆண்டவரத்தில் சமயம் தான் இருக்கிறோம், ஆனால் மென்டலி நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எங்கே போகுது? எங்கெங்கேயோ போயிடுது. இப்போ கூட உட்காந்துக்கிறீங்க, நிறைய பேர் இங்கே தான் இருக்கிறீங்க. உங்கள் எண்ணங்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்குது, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, ரைட். அதே மாதிரி தான், புரியுதுல்ல? இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் இல்லை, அதே தான். ஆண்டு சமூகத்தில் இருக்கும் உட்காந்து இருக்கிறோம், ஃபிசிக்கலாக உட்காந்து இருக்கிறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, உண்மையே அவன் சொல் சந்திக்கிறான், ஆண்டவரே நான் வருவேன், உங்கள் சமூகத்தில் வருவேன், கதால் தேடுறேன், ஆனால் ஆண்டவரே நான் உண்மையே தேடுவேன், உண்மையே நான் நோக்கி பார்ப்பேன். நீர் தான் கதி ஆண்டரே, உண்மையாட்டாலும் எனக்கு வேறு யாரும் இல்லை. நீ தான் வல்லைமொழி தேவன், அற்புதம் செய்கிற தேவன். உண்மை எல்லாமே என் பிரச்சனை தீர்க்க யாருமே முடியாது. என்னுடைய பலமோ, என்னுடைய பணமோ, என்னுடைய ஞானமோ, மனுஷனோ என் காரியத்தை அவன் நிவர்த்தி செய்யவே முடியாது. ஆனால் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நான் உண்மையே நான் தேடுவேன் என்று நம்ம வர வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறமா பாருங்க, உபாகமம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் தேவனை கர்த்தரை நீ தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது, அவரை தேடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நீ அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய், அவரை கண்டடைவாய். அல்லேலூயா. ஒரு கடமைக்காக அல்ல, நான் சொன்னது போல பிசிக்கலா உட்காந்து மென்டலா எங்கன்னு யோசிக்கிறது இல்லை, நம்ம முழு இருதயத்தோடும் முழு சிந்தனையோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை நம்ம தேடும் போது கர்த்தரை கண்டடையலாம். அல்லேலூயா. அதான் கர்த்தரை கண்டடிக்க தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக அவர் நோக்கி கூப்பிடுங்கள். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்துட்டு என்ன தானோ இல்லை, கடமைக்காக இல்லை, சும்மா ஃபிசிக்கலாக இல்லை, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முத்து முழு ஆத்மாவோடும் ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்து நம்ம அவரையே நம்ம தேடும் போது கர்த்தர் நம்மை நம்முடைய வனாந்தரத்தை அவர் தெளிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வித்து வழிநடத்த வல்லமையுள்ளாக இருக்கிறார். இவருக்கும் அது ஒரு அதுக்குள்ளே ஒரு சில ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். முழு இதயத்தோடு தேடினவர்கள் ரெண்டு காரியம் 2:4 15:15. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள், தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு, தங்கள் முழு இருதயத்தோடு ஆணையிட்டு, தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள், தங்கள் முழு மனதோடும் அவரை
தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு, கப்போ நீங்க முழு பலத்தோடும் முழு மனதோடும் அவரை நீங்க இருதயத்தோட முழு மன தேடும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இடைப்பார பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவர்கள் நீங்க வரும்போது அவரையே நீங்க நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக, கர்த்தர் உங்களுக்காக அவர் பொறுப்பு எடுத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறையில் கட்டிடுவார். ஹல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை மட்டும் நீங்க தேடுங்க. அவர் பாதத்தில் நீங்க வந்து உங்களுடைய காரியங்களை ஊற்றி அவரையே நோக்கி பாருங்க. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுடைய உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் ஒழுங்கு செய்து சத்துருக்களோடு அவர் போராடி கர்த்தர் நமக்கு ஜெயித்து தருவார். நமக்கு இழைப்பாறுதல் அவர் தருவார். இப்படி தான் அவன் பார்க்கும்போது அந்த 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 காரியம் எதுனா யார் வந்ததுன்னு கேட்டால் 14 அதிகாரத்தில் அபியா என் ராஜா யூதா ராஜாவாக இருந்தார். அவர் இறந்த பிற்பாடு அவர் ஸ்தானத்தில் ஆசா அவருடைய மகன் ஆசா வந்து ராஜாவானார். ஆசா ராஜா அவர் நல்ல ஒரு அருமையான ஒரு ராஜா. அவர் வருஷம் அவர் காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு 10 ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை ஒரு அந்த அந்த நாட்டில் சமாதானமாக இருந்தார், குடியிருந்தார்கள். ஏன்னா அவர் செய்தது படிங்க 2 வசனத்தில் 14:2 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா. இப்ப புரியுதா? கர்த்தரை தேடும் போது அதிகாலை தேடணும். அவரை நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்யணும், நமக்காக அவர் யுத்தம் செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது இருக்கிறது. என்ன? நாம் அவரை தேடும் போது நம்ம சில செய்ய வேண்டிய காரியம் நம்ம செய்யணும், சில விட வேண்டிய காரியங்களை நம்ம விடணும், எடுக்க வேண்டிய காரியம் எடுக்கணும், வெட்ட வேண்டிய காரியம் நம்ம வெட்டணும், தரித்து கொள்ள வேண்டிய காரியம் தரித்து கொள்ளணும், தரித்து போட வேண்டிய காரியம் தரித்து போட வேண்டும். அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் அருவருக்கிற விக்கிரம் வணக்கம் விக்கிர தோப்பு அமை மேடைகள் இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தெல்லாம் அவர் அகற்றினார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் விரும்புகிற அவர் அவருடைய கற்பனைகளுக்கும் நியாயப்பெருமானங்களும் செவி கொடுத்து நன்மையும் செம்மையுமானதை அவர் செய்தார். அதனால் ஆசாவின் காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? இளைப்பாறுதலை அவர் கட்டளையிட்டார். விசுவாசியே, நம்ம கர்த்தரை தேடுறோம் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்? ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களே, ஆண்டவர் விரும்பாத காரியங்களே, பாவமான காரியங்களை நம்பி விட்டு விலக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யணும், அவர் பெருமையானதை நம்ம செய்யணும். ரைட். அவருக்கு பெருமையான காரியங்கள் அநேகம் உண்டு. அவர் அருவருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. பொய், கொலை, பொறாமை, பெருமை, கோபம், எரிச்சல், கெட்ட வார்த்தை, திருட்டுத்தனம், இவைகளெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள். ஆண்டவர் விரும்புகிற காரியம் அன்பு, சமாதானம், சந்தோஷம், சாந்தம், ரைட், தயவு. இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மை உள்ளவர்களாக வாசிய சங்கீத போல உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக நம்ம கர்த்தருக்கு முன்பாக ஒரு நீதி செய்வர்களாக காணப்பட வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்து நமக்கு ஒரு இழைப்பாறுதலை அவர் கட்டளை இடுவார். அப்படித்தான் பண்ணாரு. சரி, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? ஏழாவது வசனம் அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவநாயக கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான்.
அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஹல்லேலூயா. அவர் காரியம் வாய்த்தது. ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக வருகிற எதிரிக்கு விரோதமாக அவன் என்ன பண்ண, கத்தரை அவன் தேடினான், அவரை நம்பினான், அவர் ஒத்தாசையில் சென்றான், அவனுக்கு அவனுக்கு விடுதலை வந்தது. அப்போ அந்த அமெரிக்கான அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணிட்டான், பட்டணங்களை கட்டினான், அலங்கங்களை கட்டினான், கோபுரம் கட்டினான், வாசலை உண்டு பண்ணினான். அப்படின்னு அர்த்தம், கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை விடுவித்து நமக்கு ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தரும்போது அந்த நேரத்தில் அதில் நம்ம மகிழ்ந்து கலி கூறாமல் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த சமாதானமான சூழ்நிலையில், ஆசீர்வாதமான சூழ்நிலையில் கத்தருக்காக நம்ம எதாவது செய்யணும், அவருக்காக நம்ம எதாவது செய்யணும், அவருடைய ராஜ்யத்தை கட்டணும், அவளுக்கு அவருக்கு ஊழியம் செய்யணும், நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகளை அவருக்கண்டு உபயோகப்படுத்தணும், நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தை கத்தருக்காக செலவழிக்கணும், ஆத்தம ஆதாயம் செய்யணும், கத்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். அப்போ கத்தர் நமக்கு நம்மோடு கூட அவர் இருப்பார். படிங்க அந்த 15 அதிகாரம் 2 படிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில், நீ அவரை விட்டீர்களானில் அவர் உங்களை விட்டு விடுவார், அவர் உங்களை விடுவார். நம்ம உபவாசம் நல்லா தெரியும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உனக்கு நல்லா தெரியாது. எப்போது நீ கத்தரோடு இருந்தால் உன்னை விட்டு விலக மாட்டாரு, நீ பாட்டு அநியாயம் அக்கிரமம் பண்ணின்னு சுயமாக நீ பண்ணின்னு இருந்தீங்கன்னா கத்தர் நம்மடி இருக்க மட்டன் நம்ம அவர் கைவிட்டு விடு கைவிட்டு விடுவார். புரியுதா? அப்போது ஆனால் இந்த ஆசா கத்தரையே நம்பி ஜீவித்தான். அப்போ பாருங்க, அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா கொஞ்சம் படையெடுத்து வந்தான். அப்போ ஆசா என்ன பண்ணுறான், தன்னுடைய சேனையோட வதித்து போகிறதுக்கு முன்ன, அவனுக்கு சண்டை போகிறதுக்கு முன்பாக 4:11 படிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். கர்த்தரை தேடி கத்தெடுத்துலாம் ஒப்பு கொடுத்துட்டான். ஏன்னா அவர் குருதமாக சத்துரு வந்தப்போ அவன் போயிட்டான், ஆண்டவர் சரண் ஆகிட்டான், ஆண்டவரே பலம் உண்டு உண்டு பலம் இல்லாத உதவி செய்தமுக்கு லேசான காரணம், எனக்கு நீ துணை நின்று என்னுடைய என்னை நீ மகிமைப்படுத்தும் என்று என்னை ஆசீர்வதியும் என்று ஆசை கேட்டபோது கத்தர் அவனோட அவன் கத்தரோடு இருந்து கத்தரை தேடி அவனை நோக்கி அவர் கூப்பிட்டதுனால கத்தர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், அவனுக்கு அந்த சத்துரு மேலே ஒரு வெற்றியை அவர் கொடுத்தார். அதை பண்ணுற லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், விரோதமாக சத்துரு வரும்போது உங்களுக்கு மிஞ்சி வரும்போது விசுவாசிய கத்தரை தேடு, அவரை நோக்கி கூப்பிடு, அவருடைய துணையை நீர், அவருடைய உதவியை, அவருடைய சகாயத்தை நீ நாடு, கத்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அவர் இழைப்பாறுதலை அவர் கட்டளையிடுவார். அந்த 15:4 தங்கள் நெருக்கத்திலேயே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார், அவருக்கு அவரே வெளிப்பட்டார். அப்போ நம்முடைய நெருக்கத்திலே
அவர் ஆசா எழுதுறாரு. அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்திலே திரும்பி அவரை தேடின போது அவளுக்கு வெளிப்பட்டு அவளுக்கு விடுதலை அவர் கொடுத்தார். 12 தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடினோம். அல்லேலூயா. நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையிலே, போராட்டமான சூழ்நிலையிலே, சத்துரு நமக்கு விரோதமாக வரும்போது விசுவாசியே நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை தேடி போக வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நம்ம ஆண்டவரை தேடும்போது அவரிடத்துல நம்முடைய பாரங்களையும் வைத்து விடும்போது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தர வல்லவராய் இருக்கிறார். யுத்தம் இல்லாத ஒரு வெற்றியை நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னொருத்தருக்கு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் தந்தார். யார் அவர்? யோசபாத். யோசபாத்தம் 2:20 படிக்க வைத்துக் கொள்ளுங்க. 1 படிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக வந்தாங்க. யாரு அந்த மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியர் எல்லாம் வந்தாங்க. அப்போ 3 பார்க்கும்போது, அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபாஸ் புரிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அல்லேலூயா. நமக்கு சத்துரு விரோதமாக வரும்போது, போராட்டம் நம்ம மிஞ்சி தலைக்கு மிஞ்சி போகுது, நம்மளை என்ன செய்ய முடியலன்னு தவிக்கும் போது விசுவாசியே நமக்கு பயம் வருந்தான், மனுஷங்கமாக நமக்கு பயம் வருந்தான். ஆனால் நீ எங்கேயும் ஓடாத, கர்த்தரை தேடி ஓடு, கர்த்தருடைய சமூகத்தில் போ, அவரை நோக்கி கூப்பிடு, உபாசம் செய், கர்த்தரை தேடு. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நம்ம அந்த அந்த 61 பணிக்கிறோம், கர்த்தரை நான் துதிப்பேன், கர்த்தரை நான் போற்றுவேன். நம்ம சூழ்நிலை சத்துரு வரும்போது விசுவாசி நம்மளுக்கு ஒரு ஜெயம் என்னன்னா, கர்த்தரை நம்ம துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும், கர்த்தரை நம்ம ஆராதிக்க பழகிக்கொள்ள வேண்டும், கர்த்தரை நம்ம போற்ற பழகிக்கொள்ள வேண்டும். இவர் அப்பதான் பண்ணாரு. என்ன யோசபாத் என்ன பண்ணாரு? அவ்வளோ பெரிய சத்தம் வந்தது. இவர் தன்னுடைய படைத்தலைவனையோ பீரங்கியோ குதிரை படையோ கொண்டாந்து லக்கம் பார்க்கல, அவங்க பலத்தை பார்க்கல, அவங்கள முன்னால் வைக்கல. அவர் செய்தது என்ன? 21 பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். இது மற்றவங்களுக்கு ஃபூலிஷ்னஸா தெரியும். பீரிங்கி நிறுத்தத்துக்கு யானை குதிரை நிறுத்தது என்ன பண்றா? பாடற. ஏ நம்ம இங்க பாடுறீங்க உலகத்துல நல்ல முன்னால் என்ன பாடினுக்கிறீங்க? ஒரு யுத்தம் வருதுன்னு போது இவங்களாம் நிற்பாங்களாம் முன்னா தெரியாது, பின்னால் போயிட்டு விடுவாங்க. புளிக்கு பயந்தெல்லாம் ஏமாலும் படுத்துங்கடானா பார்த்தேன். புளி வந்துச்சான் இவர் ஒரே சொல்கிறானா, புளிக்கு பயந்தெல்லாம் ஏமாலும் படுத்துங்கடான்ட்டானா. எப்படி புளி வந்து யார் தட்டுவாங்க? மேலே நடிச்சுட்டு போய் இவர் தப்பிச்சுக்குவார். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன, நம்ம வாழ்க்கையில் கத்திரி துதிக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்த தொடங்கின போது யூதக்க விரோதமாக வந்த அம்மனு புத்திரர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருவர் கத்தரை எழுப்ப பண்ணினால் அவள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 30 இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் ஜோசப ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வரும் போராட்டங்கள், சோதனைகள், தேவைகள் இல்லை, வறட்சியான வாழ்க்கையில் இருண்ட வாழ்க்கையிலே விசுவாசியை கத்தரை தேடு, அவரையே நம்பியரு, அவரிடத்திலும் காரியம் சொல்லு, அவரை துதிக்க பழகிக்கொள், அவருடைய வாக்குத்தத்தை பிடித்துக்கொள்ளு. கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஒரு இரளிப்பாரில் கட்டளிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு அமைதியான வாழ்க்கையாக நிறுத்துவார். அல்லேலூயா. நாம் அவருடைய சட்டின் கீழே கலிக்குற ஆண்டவர் செய்வார், கலிக்குற செய்வார். சரி, அது இன்னும் சில ஆசீர்வாதம் பார்க்கலாம். 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமா, நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்ம பயமுத்துதான் வரும். திடீர்னு எல்லாருக்கும் வேலையில் பிரச்சனை, டெர்மினேட் பண்றான், வேலையிலிருந்து எடுக்கிறான், அடுவண்டி கடன் தொல்லை நெருக்கிறான், என்ன அநேக காரியம் நமக்கு
வரும். எங்களுக்கும் வந்தது, ஒரு பயம் இருந்தது தான் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி தேடும், அவரை தேடும் போது கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லா பயத்தையும் என்னை நீங்களாக்கி விட்டார். யோசபாத்துக்கும் பயம் வந்தது. கர்த்தரை தேடினா ஆண்டவர் கிரியை செய்து அவனுக்கு இளைப்பாடலை கண்டன. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நம்ம பயமாக நமக்கு பயத்தை கொண்டு வர காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது விசுவாசிய கத்தரை தேடு, அவருடைய முகத்தை நோக்கி பாரு, அவரையே தேடு. அவரத்திலும் காரியம் ஆண்டவரை துதிக்க பழகிக்கொள்ள, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளு. கத்தர் உங்களை எல்லா பயத்துக்கும் விலக்கி உங்களை மீட்டுக்கொள்வார். அதிலே 10வது வசனம், திங்கக்குட்டிகள் தாட்சியடிந்து பட்டினியாக இருக்கும், கத்தரை தேடுகிறதுக்கும் ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. உனக்கு என்ன நன்மை குறைவு? ஆண்டவரை தேடு. அல்லேலூயா. உனக்கு என்ன நன்மை? வியாதி, ஐ மீன் பலவீனமா, வியாதியா, கடன் தொல்லியா, வேலை இல்லையா, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன நன்மை குறைவாக இருக்குது? கர்த்தரை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்க, பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க போடும். புரியுதா? அடல்ல கர்த்தரை தேட நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்ம தேடும் போது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. கர்த்தர் நம்ம தேவைகளெல்லாம் சந்திப்பார், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சலாம் நிறைவேற்றி தருவார். அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு செவிசு கொடுத்து எல்லா பயத்தையும் விலக்கி தேவன் நமக்கு இலை பாடலில் தந்து நம் ஆசீர்வாத அன்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆமா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம கைவிடுறதில்லாம். அங்க வந்து பார்த்தோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதே மாதிரி கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். எப்போ கைவிட மாட்டார்? நம்ம அவரை தேடும் போது அவர் நம்ம கைவிட மாட்டார். கர்த்தாவே உம்மை நான் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. அதனால நம்ம எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லா வாக்குத்தத்திலும் என்ன உண்டு? கண்டிஷன் உண்டு. அந்த கண்டிஷனை நம்ம செய்வோமானால் அன்றிலிருந்து கர்த்தர் நம்ம ஆசிர்வம், இன்று முதல் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன். அப்புறம் செய்ய வேண்டிய காரியம் நான் நம்ம செய்தோம்னா அந்த இதுக்கு நம்ம ஆசீர்வாதம், தடைப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம கர்த்தரை நம்ம தேடும் போது அவர் ஒருபோதும் நம்ம கைவிடவே மாட்டார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார், நமக்கு சகாயம் செய்வார், நமக்கு துணை நிற்பார், நமக்கு நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு இளைப்பாறுதலை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் படிங்க, 1 16:10, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. நமக்கு ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம்னா கர்த்தரை தேட வேண்டும். அந்த சங்கீதத்தில் தான் சொல்லுது, நீங்க ஐ மீன் என் இருதயம் உண்மையிலே களி கூறுகிறது என்று. ஆண்டவரை நம்ம தேடும் போது நம்ம வனாந்தரமான இந்த வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை தேடி அவர் மீது தாகமாக இருந்து அவரை துதிக்கும் போது, அவருடைய வாக்குத்தத்தில் நினைக்கும் போது, அவரை தியானிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? அவருடைய நிழலிலே ஆண்டவர் நம்மை களி கூற செய்வார். நம்ம வாழ்க்கையிலே களி கூற செய்வார். நம்ம வாழ்க்கையை அவர் மகிழ்ச்சியாக்குவார். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய இருள் வெளிச்சமாக மாறும். இன்னொன்று பார்க்கலாம், சங்கீதம் 22:26, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அல்லேலூயா. நீ கர்த்தரை நீ தேடுகிறனால் உன்னுடைய வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? துதி வரும், துதி வரும். புரியுதுல்ல? இப்போ அந்த கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த சங்கீதம் பண்ண காரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுது. ரைட். ஆண்டவரை நீ தேடும் போது உன் வாழ்க்கை உன் வாயிலிருந்து என்ன வந்தது? துதி வந்துடுது. அவரை நீ நான் அவரை நான் உண்மையை போற்றுவேன், உண்மை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் அவர் சொல்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமாக இந்த வனாந்தர வாழ்க்கையில், வறட்சியான வாழ்க்கையிலே, கஷ்டமான இந்த சூழ்நிலையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் குறைவில் இருந்தானா விசுவாசிய வேண்டும் ஒன்றும் பண்ண கத்தரை தேடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார்.
அவர் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நம்பி அவரை நோக்கிப்பார். அவரிடத்துல உங்களுடைய காரியங்களை நீ அறிக்கை செய்து அவரிடத்துல நீ விட்டு விடு. அவரை நம்பு. அவரை பின் தொடர்ந்து செல். அவரை நீ விட்டு விடாத. அவரை நீ அவரோடு இருந்தால் கத்தர் உன்னோடு கூட இருப்பார். கத்தர் உனக்காக யுத்தம் செய்து உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் உனக்கு இழைப்பாதையில் கட்டளையிடுவார். உன்னை மகிழ்ச்சியாக ஆக்குவார். உன்னை கழிகூற செய்வார். கத்தர் உனக்கு நன்மையை செய்வார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி உன்னை அவர் ரட்சிப்பார். ஆனால் கடைசியாக ஒரே ஒரு வசனம் 2:7-14 விசுவாசிகள் நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஒரு வாக்குத்தத்தம் ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு வசனம் 2:7-14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை. நம்ம மெடிடேட் பண்ணணும். இதை மெடிடேட் பண்ணால் அது செய்யணும். நம்ம நம்மளோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடையாக இருக்கிறது. அநேக காரியங்கள் துக்கமான காரியங்கள் நடக்குது. ஆசீர்வாதம் இல்லை. இன்னும் வறட்சியான வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்க்கை. ஏன்? நம்முடைய பாவங்களே நம்முடைய ஜபம் கேட்கப்படாத தடையாக இருக்கிறது. ஆனால் விசுவாசி நம்ம என்ன பண்ணோம்? முதலாவது நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நம்மை தாழ்த்தி கொண்டு ஆண்டத்தில் ஜெபம் பண்ணி அவர் முகத்தை நம்ம அவர் முகத்தையே தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நம்ம விலகி நம்ம செய்கிற தவறான காரியங்கள் ஆண்டவர் அறுவருக்கான நம்ம விட்டு விலகி நம்ம அவர் நோக்கி அவர் பார்க்கந்தால் அப்பொழுது தேவன் நம் பாவத்தை மன்னித்து நமக்கு சேமத்தை கட்டளிடுவார். நம்மளுக்கு சமாதானத்தை கட்டளிடுவார். நமக்கு சந்தோஷத்தை கட்டளிடுவார். கத்தர் நம்ம சுகத்தை கட்டளிடுவார். அந்த கத்தர் நம்ம வேலையை தருவார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை கட்டுவார். கர்த்தர் உங்களை வாஞ்சலாக நிறைவேற்றி தந்து உங்களை சேமமாக ஆசீர்வாதமாக சந்தோஷமாக கர்த்தர் வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கேட்டது போல நம்மை தாழ்த்தி கொள்வோம். கர்த்தர் உங்களை காரியங்களை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. அவருடைய முகத்தையே தேடுங்க. ஆனால் இயேசுவே நோக்கி பாருங்கள். இயேசுவின் நாமத்தினால நமக்கு அநேக ஆசீர்வாத அற்புதங்கள் உண்டு. நம்முடைய பொருளால் வழிகள் இருக்குமானால் ஆண்டவர் அருள் இருக்கிற காரியங்கள் இருக்க அதை விட்டு விட்டு விடுங்க. அவரது திரும்புங்க. அப்போது கத்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து கத்தர் நமக்கு சேமத்தை கட்டிடுவார். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாகறோம். உங்கள் இருள் வெளிச்சமாக மாறும். கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே களிப்பையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டுகிறோம். எங்கள் அன்பும் இருக்கிற பரம்பிதாவே நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பாதம் வைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனப்படி ஆண்டவரே, இந்த வண்ணாந்தரமான வாழ்க்கையிலே, இந்த வறட்சியான வாழ்க்கையிலே, இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே தேடுகிறோம். அநேக நேரத்தில் ஆண்டவர், நாங்கள் உண்மை முழு மனதோடு ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம ஆண்டவரே, நாங்கள் மனுஷரை தேடினோம், எங்கள் சுயத்தை தேடினோம், எங்கள் புய பலத்தை சார்ந்தோம், பணத்தை பயிர் சார்ந்தோம், எங்களுடைய மனுஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸை நாங்கள் சேர்த்தோம். ஆண்டவரே, எங்கள் பாவத்தெல்லாம் மன்னித்து இயேசுவே, நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எனக்கு பலங்கள் பலன் தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாமல் இருந்து ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணோம். எல்லா பயத்துக்கும் எங்களை விலக்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் எங்களை நிறைத்து அனுப்பும். குறைவெல்லாம் நிறைவாய்க்கிறோம். எங்களுடைய இருளை வெளிச்சமாக்கும். எங்கள் துக்கங்களை கழிப்பாக மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து கல்வி குறை கிருபி தாரோம். நாங்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஜீவி கிருபி தாரோம். ஆண்டவரே, வசந்த கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுநாதத்தில் ஆசீர்வத்தை அனுப்புகிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய வண்ண வறட்சியான வாழ்க்கை ஆண்டவரே, வனாந்தரமான வாழ்க்கை ஆண்டவரே, செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறட்டும். ஆண்டவரே, வயல் நிறைந்த கணிக்க தடுக்கிற வாழ்க்கையாக மாறட்டும். ஆண்டவரே, களிப்பாக வாழ்க்கையை மாறட்டும். துக்கங்கள்லாம் சந்தோஷம் மாறட்டும். ஆண்டவரே, அவருடைய அழுகை களிப்பாக மாறட்டும். ஆண்டவரே, இருள் வெளிச்சமாகட்டும். இயேசு நாம பிள்ளைகள் ஆசீர்வாதம் அனுப்புகிறேன். உங்களுடைய கிருபையை கூப்பிடுகிறேன். இயேசு நாமத்தினால கேட்டுக்கோ ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாக தேவோடு அன்போம், பரிசுத்த ஆவியினோட அநியோன்ய ஐக்கியமா வழியத்தில் பாதுகாப்போம். நம் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைப்பட்டிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.